வெல்கம் டு சுபாஷ் சரோ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தாமரை செடி இந்த தாமரை செடியோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா லங் காஞ்சனா ஒரு லைட் பிங்கிஷ் ஒயிட் கலர் ஃப்ளவர் தான் இதோட அழகு ரொம்ப ரொம்ப அழகாக பூக்கும் இதை வந்து ஃபஸ்ட்லேருந்தே எப்படி நம்ம வளர்த்தோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வாங்கும்போது இந்த கிழங்கு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிது பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் கிழங்கு ரெண்டு நாள் தண்ணியில் வந்து போட்டு வைக்கும்போது அதிலிருந்து குட்டியாக வந்து இலைகள் வேறு வந்திருந்தது பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் சின்னதாக க்ரீனிஷாக இலைகள் வந்து வந்திருக்கிறது அடுத்ததாக இதை பாட் பண்ணுறதுக்காக நம்ம பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் நான் ஒரே நாள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று தாமரைகள் வந்து பாட் பண்ணேன் ஸோ இது வந்து வரிசையாக அந்த தொட்டிகளில் வந்து சாணக பொடி வந்து நிறச்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதில் வந்து ரெண்டு தாமரை வந்து பூத்துது ஒரு தாமரை இன்னுமே பூக்கலை அது பூக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம கார்டன் சாயில் வந்து சேர்த்துருக்குறோம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு கொல கொல தன்மையோடு இருக்கும் இந்த டைமில் நம்ம இதில் வந்து தாமரை கிழங்குகளை வந்து ஊனி கொடுக்கலாம் எப்போவுமே தாமரை கிழங்குகளை வந்து ஊனும்போது ஒரு சைடில் ஊனிக்கோங்க கிழங்குகள் வந்து ரொம்ப ஆழத்தில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை ஒரு ஒரு இருந்து ஒன்றரை இன்ச் ஆழத்தில் வந்து நீங்கள் தாமரை கிழங்குகளை வந்து வச்சிங்க அப்படின்னா போதும் ரொம்ப ஆழத்தில் வைக்கும்போது அது அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதோட இலைகள் வந்து எப்போவுமே மேலே இருக்கும்படியாக பார்த்து வைங்க இலைகள் வந்து மண்ணுக்குள்ளே போகாதவாறு நம்ம வைக்கணும் இந்த மாதிரி கொஞ்சமாக மண்ணை சேர்த்து நம்ம கிழங்கை வந்து மண்ணில் ஊனியாச்சு இதோட க்ரோ டிப்பும் இலைகளும் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு இந்த கிழங்குல மூணு குரோ டிப் வந்து இருந்துச்சு மூணு க்ரோ டிப்புமே தண்ணியில் வந்து மேலே தெரிகிற மாதிரி நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து செடியை வந்து நட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஒரு கவரோ ஒரு பேப்பரோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தாமரை செடி வந்து தண்ணிலேயே மிதந்து வர்றது வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி மண்ணை அதிகமாக கலங்கிறது கூட இதனால் வந்து தவிர்க்கலாம் அதே மாதிரி தண்ணி போது ஃபஸ்ட்டு நாள் வந்து இலைகள் வந்து மேலே இருக்கிற அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக செடி வந்து தண்ணியில் மூழ்கி போகிற மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு இலை வந்து மேலே தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நான் இந்த அளவு தான் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் அடுத்த இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு குறையும் போது நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இலைகள் வந்து மேலே வந்திருக்கிறது அடுத்ததாக இருந்த ஒரு குருத்தில் கூட இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி இந்த இலை வரைக்கும் தண்ணி விடணும் ஸோ ஃபுல்லாக வந்து தண்ணி சேர்த்து இலைகள் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தாமரை செடிகளை வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தாமரை செடிகளில் வந்து எப்போ பூ வரும் அப்படிங்கிற டவுட் வந்து இருக்குது இதுக்கு மெயினாக வந்து செடி வந்து எப்போ பூக்கணும் அப்படிங்கிறது வந்து அதோடய சன்லைட் நம்ம கொடுக்கக்கூடிய உரம் அதை பொறுத்து தான் வந்து அமையும் அதனால் சில செடிகள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே ரொம்ப அழகாக பூக்கதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு மாதத்தில் வந்து இலைகள் வந்து விட்டுருக்குது சொல்லப்போனால் இதோட இதோடய வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது கம்பேர் பண்ணால் மற்ற தாமரை செடிகள் எனக்கு ஒரு மாதத்தில் மொட்டுகள் வந்து வர ஆரம்பிச்சுது அதே மாதிரி தாமரை செடிகள் எப்போவுமே ஸ்டாண்டிங் லீஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் வந்து பூக்கள் வந்து வரும் எனக்கு கிட்டத்தட்ட இந்த தாமரை செடி வந்து பூக்கிறதுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் வந்து எடுத்துக்கிச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இதுதான் இதோட முதல் மொட்டு ரொம்ப அழகாக வந்து வந்திருக்குது வந்த மொட்டு ஒரு பாதி அளவு நீங்கள் விரிஞ்சிருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த தாமரை பூ வந்து விரிகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் வந்து எடுத்துக்கிட்டது அதே மாதிரி பூக்கள் விரிஞ்சப்பறமும் ஒரு மூணு நாள் வந்து வாடாமல் செடிலேயே வந்து நின்றுது ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை தாமரை வகையில் வந்து இதை சேர்க்கலாம் ஏன்னா இதில் உள்ள பிங்க் கலர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்தது ரொம்ப லைட்டாக இருந்ததுனால இது ஒரு பிங்க் கலர் தாமரையாக வந்து எடுக்க முடியலை ஸோ உங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் தாமரை வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தாமரையை வந்து தேர்வு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்